வணக்கம் இதோ வருகிறது கந்தர் அனுபூதியினுடைய பன்னெண்டாவது பாடல் வழங்குபவர்கள் நமது திரு ஹரிகரன் அவர்களும் திருமதி மங்களா ஹரிகரன் அவர்களும் அழகான தன்னுடைய குரலால் பாடி நம்மை வசப்படுத்தும் அவரும் அதற்கு அழகான விளக்கம் அளிக்கும் திரு ஹரிகரன் அவர்களுக்கும் எமது மரமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் இதை படிக்கரிச்சே எனக்கு ஒரு வந்து நிகழ்ச்சி யாபம் வந்தது ஒருத்தர் கந்தர் அனுபூதியை பாராயணம் பண்ணிண்டே இருந்தவர் அவருக்கு ஏழ்மையிலேருந்து கொஞ்சம் கூட விடுதலை படலை என்னோட ரொம்ப மனசு வருது மயுறுதுரை மகா பெரியவா சந்திரசேகர சரஸ்வதி கிட்டே போய் சொன்னாரான் இந்த கந்தர அனுபூதி படிக்கிறதால எதை பிரயோஜனம் இருக்கா ஏன்னா எனக்கு ஒன்றுமே என்னுடைய ஏழ்மை நிலை மாறவே இல்லையே அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு பெரியவா சிரிச்சின்னே சொன்னாலாம் நீ அதில் விட அந்த கடைசி வரிகளை சொல்லு பார்ப்போம் அப்படின்னோடனே அவர் சொன்னாரா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னாரான் அந்த பாட்டிலேயே உனக்கான பதில் இருக்கே குருவாக வருவாய்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் வருவாய் அருள்வாய் அப்படின்னா வருவாயினால் உன்னுடைய இன்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமே முன்ஜென்மை வினை தீந்த உடனே இந்த கந்தர் அனுபூதி பாராயணம் பலன் உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாராம் அதே மாதிரி அவருக்கு கொஞ்சம் நாள் கழித்து நல்ல உத்தியோகம் கிடச்சி நல்ல வசதி வாய்ப்பு வந்து தான் அந்த மாதிரி கந்தர் அனுபூதி படிப்பதால் நிறையா நன்மைகள் விளையும் அவற்றை நமக்காக அருமையாக வழங்கும் இந்த தம்பதிகளுக்கு எனது மரமாக இருந்து நன்றி இப்போது ப பன்னெண்டாவது பாடலை கேட்டு நாம் மின்புறுவோம் பாடுற பாட்டு ஆரம்பியில் ரெண்டாவது பாட்டு அதாவது அனுபூதியில் பன்னெண்டாவது அனுபூதி செம்மான் மகளே திருடோம் திருடன் பெம்மான் முருகன் பிறவா நிறவா சும்மா இரு சொல்லுமே அம்மா பொருள் ஒன்றும் அருதிலே எல்லாம் வல்ல கணபதிக்கு நமஸ்காரம் வெற்றிவேல் முருகனும் கரோரோ ஹரா இன்று நாம் கந்தபூதி பன்னிரெண்டாம் பாடலின் பொருளை அனுபவிக்கப் போகிறோம் இதன் பதுவுரை சிம்மான் செவ்விய லட்சுமியாம் மான் என்ற மகளை பெண்ணாக வந்த வெள்ளியை திருடும் அவளை வளர்த்தவர்கள் அறியாதபடி கவர்ந்து சென்ற திருடன் கல்வன் பெம்மான் முருகன் எல்லோருக்கும் பெரியவன் முருகன் பெருவான் இருவான் பிறப்பீறப் பார்த்தவான் சும்மா இரு என்பாலொரு கருணினால் செயலற்று இரு சொல்லற மௌனோ நிலை மௌன நிலையில் இரு என்றாலுமே என்று அருளியுடனே மனோ மௌனம் வந்தாமையா அம்மா என்ன ஆச்சரியம் பொருள் ஒன்றும் எந்த பொருளையும் அறிதிலேன் அரிதிலேன் செவ்விய லக்ஷ்மியாம் மானுக்கு பெண்ணாக வந்த வழியை அவளை வளர்த்தவர்கள் அறியாதபடி கவர்ந்து சேர்ந்த கழுவன் எல்லோருக்கும் பெரியவன் முருகன் பிறவாதவன் இரவாதவன் அவன் என்பால் உள்ள கருணையினால் செயலற்றியது மௌன நிலையில் இரு என்று அருளியுடனேயே மனோ அமைய என் ஆச்சரியம் எந்த பொருளையும் அறிந்திலேன் சும்மா இரு சொல்லற இந்த இதன் பொருளை பார்க்கலாம் பிரம்மாவின் மானசபுத்திரர்கள் புத்திரர்கள் தட்சிணாமூர்த்தி அணுகி அவரை அடைய யோகத்தை உபதேசிக்க வேண்டினர் அவர் முதலில் யோகத்தின் அங்கங்களை விளக்கினார் பிறகு சமாதி நிலையை மோரமாக விளக்கினார் அவர்களையும் அந்த மௌன நிலையில் லைக்கு செய்தார் அவர் இந்த சமாதி நிலையை சொற்களால் விளக்கவில்லை விளக்கவில்லை சொற்கள் இல்லாத மௌன நிலையில் உபதேசித்தார் பிரம்மாவின் மானச புத்திரர்கள் பிரிவிலேயும் மனத்தையுமே உலக பற்றின்மை உடையவர்கள் சமாதி நிலை அடைய தயாரான நிலையில் இருந்தார்கள் ஆனால் இந்த பாட்டில் கூறப்படும் செய சேடன் ஆன்மீக பயிற்சியில் இன்னும் ஆரம்ப நிலையில் இருக்கிறான் குரு மூலமாக சிரவணம் மனநம் செய்து ஆத்மாவின் ஆத்மாவின் லட்சணங்களை அறிந்துள்ளான் ஆனால் அந்த சச்சித் ஆனந்த நிலையை முற்றிலும் உணர முடியவில்லை எனவே குரு ஆத்மாவின் உணர்வை சமாதி நிலை மூலம் தற்காலிகமாக அனுபவிக்க வைக்கிறார் எப்படி செய்தார் முதலில் சீடனை முதலில் தன் எதிரில் அமர் செய்கிறார் கண்களை மூடி இறைவனை தியானம் செய்ய சொல்கிறார் அவரும் அப்படி அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு ஐம்புலன்களையும் மனதையும் தன் வசம் வைத்து சமாதி நிலையை அடைகிறார் அப்பொழுது அவர் வார்த்தைகள் அற்றவராக சொல்லற என்ற நிலையில் இருக்கிறார் பிறகு அவர் சீடனின் மனதில் நிறைந்து சமாதி நிலையை தூண்டி அவனை வார்த்தைகள் அற்றவனாக சும்மா இருத்தல் என் நிலையை ஏற்படுத்துகிறார் குருவே சீடனின் உணர்வாக மாறி உபதேசித்து மௌனமாக செய்கிறார் இது தற்காலிகமாக ஏற்படும் சமாதி இதன் பயனாக என்ன நடந்தது சீடன் தன் உடல் உணர்வு அர்த்தமனாகிறான் அவனை சுற்றியுள்ள எந்த பொருளையும் உணரவில்லை உலகமே மறைந்து போய் பொருள் பொருள் ஒன்று அறிந்திலேனே என்று ஆச்சரியப்படுகிறான் ஜீவ் ஜீவ உணர்வு இறைவன் உணர்வாக மாறும்போது குரு சீடன் குரு சீடன் அதாவது உபதேசிப்பவர் உபதேசிக்கப்படுபவர் என்ற பேதம் மறைந்து போகிறது குருவின் இந்த உபதேசம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு நிகழ்வு ஆத்மாவிலேயே ஆத்மாவால் ஏற்படும் ஆன்மீக நிகழ்வு இது இது இறைவனை தான் ஏற்படும் மனிதன் தனி முயற்சியால் முட்டும் நிகழாது இது மூன்று நிலையில் நிறைய நிகழ்கிறது முதல் குரு சமாதி நிலையை அடைந்து சீடனின் மனதில் புகுந்து தற்காலிக சமாதி நிலையை அவனை செய்வது என்பது சொல்லற என்ற உபதேசம் உடனே ஜீவன் ஆத்மாவுடன் ஆத்மாவுடன் லயமாவது என்பது சும்மா இருக்க செய்தல் மூன்றாவது இந்த ஆன்மீக உணர்வில் ஜீவன் உலகமெல்லாம் தற்காலிகமாக மறைந்து போயிடும் இது பொருளுன்று மருந்திலேனே என்ன நிலை இந்த மூன்று ஒரே சமத்தி நான் கேட்கின்றேன் செம்மான் மகளை திருடும் திருடன் இதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கிறது லட்சுமி தாயால் மானாக அவதரித்தாள் அந்த மானிடமிருந்து வள்ளி பிறந்ததால் செம்மான் மகள் என்று சொன்னார் முருகன் நள்ளிரவில் நள்ளிரவில் வள்ளியை திருடு திருடுவது என்பது ஆன்ம தத்துவத்தை விளக்குகிறது அடியார்கள் உள்ளத்தை திருடுவதில் முருகன் மிகப்பெரிய திருடன் வள்ளியாகிய ஜீவாத்மா முருகனாய பரமாத்மாவோடு சேர தவிக்கிறது அப்பொழுது பரமாத்மா ஜீவனின் உள்ளே நிறைகிறது ஜீவனின் இந்திரியங்களை இந்திரியங்கள் ஜீவனின் இந்திரியங்கள் நயமா லயமாகறின்றன உடனே பரமாத்மா இவனை கவர்ந்து செல்கிறது இதுதான் முருகன் திருடம் திருவிளையாடல் நள்ளிரவில் எல்லோரும் உறங்கும் நேரத்தில் முருகன் வள்ளி வள்ளி இருக்கும் இடத்திற்கு செல்கிறான் என்பது குரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட சீடனின் உள்ளத்தில் புக்குவதற்கு ஒப்பானது நள்ளிரவில் என்பது சீடனின் மனம் இந்திரியங்கள் நயமாவதற்கு ஒப்பானது அவளை திருடுவது என்பது ஜீவாத்மாவின் மனம் ஜீவத்துவின் மனம் லயமாகும் பொழுது பரமாத்மா அதாவது முருகன் தோன்றி ஜீவனை அபகரித்துக் கொள்கிறது என்பதாகும் அப்பொழுது சீடனின் மனம் இந்திரியங்கள் ஒழுங்கி சமாதி நிலையை உணர்கிறது இந்த நிலையில் எந்த பொருளையும் ஜீவனால் அறிய முடியவில்லை இந்த பொருள் ஒன்றும் அறியாத நிலையை முருகன் குருவாக வந்து அருணுகிற அருணினான் செஞ்சலமான மனதுடன் இருந்த சீடனுக்கு ஆன்ம தத்துவத்தின் உயர்ந்த பேரென்ப அனுபவத்தை உணர்த்தி அவன் சம அவன் சமாதி நிலையை அனுபவிக்கும்படி குரு பரமகருணையுடன் அருளை செய்கியது இதுபோல ஸ்ரீ ராமகிருஷ்ண பரபர் ஸ்பரிச தீர்ச்சியால் விவேகானந்தருக்கு ஆத்மீங்கம் வருடினார் அந்த நிலையை அவர் கண்டதெல்லாம் ஆத்மா ஸ்வ பிரகாச பிரம்மம் ஒன்றே ஆனால் இந்த நிலை ஒரு தற்காலிக நிகழ்வுதான் இறைவனை எப்பொழுதும் உணர்வது என்ற நிலை அதாவது ஆத்மாவிலே எப்பொழுதும் ஆத்மாவில் ஆத்மாவிலேயே எப்பொழுதும் திளைத்திருக்கும் குறிக்கோள் இன்னும் அடையப்படவில்லை சும்மா இருத்தல் இது இதை பற்றி பழைய தெரிந்து கொள்வோம் சும்மா இருத்தல் என்பது மௌன நிலை மனம் வாக்கு காயம் மூன்று காரணங்களும் செயலொழிந்து நிற்பது முழு மௌனம் மனோ மனோ மௌனம் வாங்கு மௌனம் காஷ்ட மௌனம் என்று வடமொழி சொல்வார்கள் நமக்கு விழிப்பு கனவு உறக்கம் என்ற மூணு நிலை நிலைகள் உள்ளன ஜாகிரதை சொப்பன சுஷுப்தி நிலைகள் விழிப்பு நிலையில் மனம் வாக்கு காயம் மூன்று விழித்து வேலை செய்கின்றன கனவு நிலையில் வாக்கும் காயமும் மௌனமாகின்றன ஆனால் மனம் மட்டும் ஆட்டம் ஓடுகிறது உறக்கு நிலையில் மௌனம் மனமும் மௌனமாகிறது விழித்த பின் சுகமாக தூங்கினேன் என்று சொல்ல முடிகிறது இது ஒரு வகையான சமாதி இந்த உறக்கு நிலையில் உணர்பவன் அவ்வக்தமாக அதாவது வெளிப்படாத நிலையில் உள்ளான் விழிப்பு நிலையிலும் சாதனைகள் மூலம் இந்த மூன்று மௌனங்களையும் அடைய முடியும் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்று கரணங்களும் இயங்காமல் உள்ளதை நிர்விகப்ப ச நிர்விகப்ப சமாதி என்பார்கள் மூன்று காரணங்களை இயங்குவது போல் தோன்றினாலும் மனம் மனமடங்கி நிற்கும் நிலையை சகத சமாதி என்பார்கள் இந்த யோகிகளை பேசியும் பேசாதவர்கள் விழித்தும் தூங்குபவர்கள் உண்டும் உண்ணாதவர்கள் இந்த நிலையில் உள்ள உள்ள இந்த நிலையில் உணர்பவன் வியக்தமாக அதைப்படை நிலையில் உள்ளான் இந்த நிலை தனக்கு கிடைத்ததை அருணகிரியார் சொல்கிறார் சும்மா இரு என்பது மௌனம் உடம்பு இயங்காமல் இரு என்பதை குறிப்பதாகும் சொல்லது என்பது வாங்கும் மௌனம் உரை இழத்தல் என்பதை குறிப்பதாகும் இந்த இரண்டும் சீடனால் முயன்று நடைபெறுவதாகும் ஆனால் மனம் நிற்றல் என்ற நிலை இறைவன் அருளால் கு கைகூடுவது முருகன் உபதேச போது காய வாக்கு மௌனங்களை மேற்கொண்டார் அடுத்த கணம் மனம் நின்றுவிட்டது அறியும் அறிவு நின்றுவிட்டது மௌன மௌனம் சித்தித்து விட்டது இது முருகனின் ஒருடால் என்று கூறுகிறார் எத்தனையோ நாட்கள் புறக்கரணங்களையும் அந்த கரணங்களின் அடைக்க அல்லவா எத்தகைய இன்பத்தை முடியும் ஆனால் முருகன் நீ சும்மா இரு சொல்லற என்று உபதேசித்தான் அதை மேற்கொண்டு அடுத்த கணமே பயன் கிட்டிவிட்டது பிறகு அவன் ஒருடான் மனமும் அடங்க பொருளையாகவும் ஆம் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்ச பொருள் மட்டுமா என்னையும் ஏன் அவனையும் கூட மறந்த ஆனந்த அனுபவ நிலை வந்துவிட்டது செம்மான் திருடும் திருடம்தான் என் கருவி கரடங்களை கருவிக் கரடங்கள் செயல்களையும் திருடி இந்த இன்ப வாழ்வை அருளினான் என்று சிந்தித்து அம்மா என்று வைக்கிறார் பெம்மான் பெம்மான் என்றால் முருகன் எல்லோருக்கும் எல்லா போகங்களையும் அளிக்கும் உபகாரி என்ற பொருள் அவனுக்கு மேல் யாரும் கிடையாது அவனுக்கு நம்மைப்போல் பிறப்பு இறப்பு கிடையாது இந்த உலகம் உயிர கருணையிடம் அவதாரம் செய்கிறான் எந்த எந்த ஒரு செயலையும் செய்ய முதலில் அதில் இச்சை பிறக்க வேண்டும் பிறகு அதை செய்ய ஞானம் வேண்டும் பிறகு செய்து முடிக்கும் திறமை வேண்டும் அதாவது இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி மூன்று வேண்டும் இறைவனே இந்த பிரபஞ்சத்தை படைக்க முதல் இச்சை அதாவது சங்கல்பம் கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது எந்த செயலியும் செய்யாமல் சும்மா இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஏற்படும் இச்சை தவிர்க்க வேண்டும் வள்ளியம்மையார் இச்சாசக்தி வேல் ஞானசக்தி தேவசேனா தாயார் கிரியாசக்தி முருகன் வள்ளியை திருடினான் என்பது இச்சாசக்தியாகிய வள்ளியை திருடினான் என்பதாகும் எனவே இச்சை திருடப்பட்டதால் செயல் சும்மா இருக்கும் நிலை கெட்டது என்ற பொருள் வெற்றியர் முரணு கருவுரோகிறார் கந்த அனுபூதியினுடைய பொருளுடன் கூடவே ஆத்ம ஞானம் அடைவது எப்படி யோகம் இவற்றை பற்றியும் அழகாக விளக்கி வருகிறார் திரு ஹரிகரன் அவர்கள் அதனுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது இந்த செயுளின் பின்புலத்தில் உள்ள முருகன் படத்தை வரைந்து அனுப்பியவர் மிகச்சிறந்த ஓவியர் திரு எஸ் ராமையா அவர்கள் அவர்களுக்கும் மரம் மரமார்ந்த நன்றியும் பாராட்டுதல்களும் நாம் மீண்டும் பதிமூன்றாவது செய்யுடில் சந்திப்போம்